வெல்கம் டு குருவி பயணம். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம வந்து சேலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக் இன்றைக்கி. நிறைய பேர் வந்து பெங்களூர் சென்னையிலேருந்தெல்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க. வண்டி வந்து நின்று நின்று போகுது, அவ்வளோ வந்து டிராஃபிக்காக இருக்குது. இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஆனால் நம்ம வந்து கண்ட்ரோலாக போனால் கூட அடுத்தவங்க வந்து நம்ம வண்டி மேலே ஏறி வராங்க. ஏன்னா டிராஃபிக் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஆகும். லெஃப்ட்டு ரைட்டு பார்க்க மாட்டாங்க. நான் சில பேரை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக், ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நின்று தான் போகணும். இவ்வளோ டிராஃபிக், சைடு வாங்கவும் முடியுதுல. அடுத்தவங்க கார் வர பின்னாடி வரவங்களும் நம்மளை வந்து முன்னாடி போகவே விட மாட்டேன்றாங்க. அவ்வளோ டிராஃபிக். ஒரு 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி அப்படி வண்டி நின்று நின்று தான் போகுது. நிறைய பேர் வந்து எல்போர்டு வந்து பின்னாடி போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில்லாம் ஒரு டிரைவரை வச்சு வந்து நீங்கள் வந்து வண்டியை எடுத்துட்டுவாங்க. ஏன்னா சொல்ல முடியாது எப்படி என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க. ஒரு டிரைவரை வச்சு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாகவும் ஊருக்கு போகலாம், சேஃபாகவும் வந்து ஃபெஸ்டிவலை வந்து நம்ம பார்த்துக்கலாம். எல்போர்டெல்லாம் போட்டு வந்து நீங்கள் பொறுமையாக போங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்ட முடியலன்னா நைட்டில் லாங் ட்ராவலிங்ஸ்லாம் டிரைவரை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா டிரைவரை வச்சு நீங்கள் வந்து வண்டி ஓடினீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கூட போகல, கார் கூட வந்து போகல. டிராஃபிக்கே இல்லாமல் ஃப்ரீயாக போகுது அந்த ரோடு. இப்போ ஒரே ஒரே வண்டி லாரி போகுது. கண் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணோங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாகும்னு சொல்லிட்டு ரோடு வந்து பிளாக் பண்ணிவிட்டு சர்வீஸ் ரோட்டில் விட்டுருக்காங்க. இங்கே பேரிகார்டு வச்சு போலீஸோட பேரிகார்டு வச்சுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.